நம்முடைய சிந்தனையில நம்மளுக்கு பலவிதமான வழிகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விதமான வழிகள் தான் இருக்குது. ஒன்று தேவனுக்கு பிரியமான வழிகள், அதாவது நல்ல வழி. இன்னொன்று தேவனுக்கு பிரியமல்லாத வழிகள், தீய வழி. பாருங்க, சங்கீதம் ஒன்றில் ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இங்கே ரெண்டு பேர் நான் படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம். ரெண்டு பேருக்கும் சூழலெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஒரே தேசத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஒரே குடும்பத்தின் பண விகிதத்தில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வளர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்கிற தீர்மானத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. சங்கீதம் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இப்படி ஆரம்பிக்கிறார். இவரை குறித்து பேசுகிறார். இவர் யாருன்னா, இவருடைய செயற்கை எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு கலந்துக்கிறாரு. இவர் யார் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் பொல்லாதவர்களாக இருக்காங்க. பொல்லாதவர்களோட இவர்களுடைய செயலி, அவருடைய வழி பொல்லாதவர்களின் வழி போல இருக்குது. பாவிகளின் வழியாக இருக்குது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. ஸோ இவருடைய வழியும் சிந்தனையும் அவர்களை குறித்தாக இருக்கிறதுனால இவருடைய சூழல் ஒரு மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வழி ஒன்று இருக்குது. நாம் தேர்ந்து கொள்றதுல ஒருத்தர் இப்படி தேர்ந்து கொள்கிறாரு. ஆனால் இன்னொருத்தர், இவரும் பாவி தான். வேதம் சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஆனால் இவர் இப்படி யோசிக்கிறார். அதே நேரத்தில் இவரும் தன்னுடைய பாவத்தை யோசிச்சோ இல்லை பாவ சூழல்களை யோசிச்சோ தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சோ இவர் எப்படி முடிவெடுக்கிறாருன்னா, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் நாம் தியானமாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. பாருங்கள், சங்கீதம் 1:2 இவரை குறித்து எப்படி போட்டிருக்குதுன்னா, கர்த்தரின் பிரமாணத்தில் மகிழ்ச்சியாக இருந்து இரவும் பகலும் அவர் பிரமாணத்தில் தியானிக்கிற மனுஷனாக இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. சரி, இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைது அப்படின்னு சொல்லி 3வது வசனம் சொல்லுது. ஸோ இவருடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இவருடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது எப்படி அமைஞ்சிருக்குதான் பாருங்கள். இவர் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருந்து அவருக்கேற்ற வழிகளில் அவர் நடந்துட்டுருக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு 3வது வசனம் சொல்லுது. பாருங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு பருவ காலத்தில் கனி தந்து, இல்லைங்களா? பாருங்கள், பருவ காலத்தில் கனி தந்து, இல்லைங்களா? அப்புறம் அவனுடைய இலையெல்லாம் உதிராது இருந்து அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் அவன் தியானமாக இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பசுமையாக இருக்குது. அவனுடைய முடிவும் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்குது, இல்லைங்களா? இவன் வந்து இந்த மரம் இந்த நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டதுனால வேரூன்றி நல்ல திடகார்த்தமாக அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அதே நேரத்தில் இன்னொருத்தன் அது பரியாசக்காரர்களோட உட்கார்றவன், அப்புறம் பாவிகளோட ஐக்கியம் வச்சுக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவனுடைய வாழ்க்கை இதோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்கள், வேதம் இவர்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இவன் பொல்லாதவரோ அப்படி இராமல் காற்று அடித்து போகும். அவனுடைய வாழ்க்கையில் காற்று வரும். இங்கே இவனுடைய வாழ்க்கையில் காற்று வரும். ஆனால் இது அசையாத ஒரு மரம் போல, அவனுடைய கனித்தரும் மரம் போல இருப்பான். ஏன்னா இவன் இருக்கிற இடம் அந்த மாதிரி. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் வரும் பொழுது என்ன ஆகுது? அவன் வாழ்க்கை வீணாய் போகுது. பதரை போல் இருக்கிறான்னு சொல்லியிருக்குது வேதம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு முடிவு என்ன ஆகுது பாருங்கள், 5வது வசனம், பொல்லாதவர்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்து கொள்கிறார், அப்புறம் பொல்லாதவர்களின் வழியோ பாழாகும் அப்படின்னு சொல்லுது.
இல்லைங்களா? மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்துறேன், பாருங்க, ரெண்டு விதமான மனிதர்கள். சூழல் ஒரே மாதிரி இருக்கலாம், குடும்பம், பிறந்த குடும்பம் ஒரே குடும்பமாக இருக்கலாம், அவர்களுக்கு கிடைச்ச எல்லா லாக்கியங்களும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற வழி எப்படியா எதுவோ அப்படி தான் வாழ்க்கையும் அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் ஒன்றில் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம்ல. பாருங்கள், பொல்லாதவர்களின் ஆலோசனைகளில் நம்ம நடக்காமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்தால், நம்ம சொல்கிறாரு தேவன், அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாய் அமையும். ஆகையினாலே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழி தான், ஒன்று தீய வழி, இன்னொன்று நல்ல வழி. தீய வழி தேவனுக்கு ஏற்றதாக இருக்காது, நல்ல வழி தேவன் சொல்லி கொடுத்தபடி, அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறபடி நடந்து கொள்வது. நீங்கள் நானும் இந்த சங்கீதம் ஒன்றை வைத்து சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்.